Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTube. In the video, we will talk about paramedical and nursing counseling. We will cut off a base in the round. We will participate in the round. That is why we will cut off calculate cut off. We cut off எந்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல நம்மளால கலந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாம எந்த ரவுண்ட் வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கும் அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும் நீங்க எங்கேயும் சென்னைக்கோ அல்லது अदर डिस्ट्रिक्टக்கோ போயிலா நீங்க கவுன்சிலிங் கலந்துக்கட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே இப்போ இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் 3 இயர்ஸா என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிን பாத்தீங்கன்னா 2021வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 37334 students ku rank list release panirundanga athana pereyume counseling la vandu kalandukolla kooptirundanga motta 4 round ah vandu nammalku counseling conduct pannanga over round ku 10000 students nu sollittu nammalku call for panirundanga ipo first round appdin eduthukitinga highest score 197 la irundhu 147 varaikkum kooptirundanga second round la 146 to 127 varaikkum kooptirundanga third round la 126 to 109 cut off varaikkum kooptirundanga fourth round la 108 ல இருந்து 74.50 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டிருந்தாங்க சோ 2021வது வருஷம் பாத்தீங்கன்னா 197 கட் ஆஃப்ல இருந்து 74.50 கட் ஆஃப் வரைக்குமே நம்ம கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கால் ஃபார் பண்ணிருந்தாங்க இதே இது 2021-22வது வருஷம் 2022-23வது வருஷம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து 2021-22 58475 students க்கு rank list வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் னு பாருங்க 37000 க்கு 58000 க்கு அதே இது 22-23 ல பாத்தீங்கன்னா 58104 students க்கு rank list வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இப்போ நீங்க rank list பாக்கும்போதே 2021 ல எத்தனை பேர் 21-22 க்கு 22-23 க்கு எத்தனை பேர் அப்படிங்கற வித்தியாசம் தெரியும் இதுக்கு காரணம் என்ன அப்படி நிறைய வீடியோல நம்ம சொல்றோம் இல்லையா नीट ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா MBBS BDS கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பாராமெடிக்கல் நர்சிங் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படினா நமக்கு வந்து வரக்கூடிய கலந்து கொள்ள பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் உடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும் இந்த மாதிரி அப்படி இல்ல அப்படினா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன நடந்துச்சு அப்படினா நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ அப்பனா நமக்கு அதோட பார்ட்டிசிபென்ட் கவுன்சிலிங்ல கலந்து கொள்ள கூடிய பார்ட்டிசிபென்ட் உடைய எண்ணிக்கையும் நமக்கு கூடி இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய கட் ஆஃப் ரவுண்டுமே என்ன இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கூடி இருக்கு ரவுண்ட் வந்து நமக்கு குறஞ்சிருக்குது சோ நமக்கு நல்ல விஷயம் அப்படிን பார்த்தா MBBS BDS கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கவுன்சிலிங் நடந்தா நம்மளுடைய கட் ஆஃப்ம் குறையும் ரவுண்டும் கூடும் நிறைய பேர் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களும் கம்மியான பேர் இருப்பாங்க சோ இப்போ 2021ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த கட் ஆஃப்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு 10000 பேர் 198 to 173 வரைக்கும் கூப்பிட்டிருந்தாங்க செகண்ட் ரவுண்ட்ல வந்து 172 to 152 வரைக்கும் தான் கூப்பிட்டிருந்தாங்க சோ ஹையஸ்ட் 198 ல இருந்து 152 வரைக்கும் தான் இருக்காங்க அதே மாதிரி 22-23ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 200 to 170 செகண்ட் ரவுண்ட்ல 169.97 ல இருந்து 150 சோ அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 200 ஹையஸ்ட்ல இருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் தான் கால் ஃபாரே பண்ணிருக்காங்க ரெண்டு ரவுண்ட் கவுன்சிலிங் தான் நடந்துருக்குது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃபும் கூடி இருக்குது அதாவது ஒரு 198 ல இருந்து நமக்கு 150 கட் ஆஃப் வரைக்கும் தான் கூப்பிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்லயே என்ன ஆயிருச்சு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எல்லா கவர்மெண்ட் சீட்ஸும் ஏனா ஹை கட் ஆஃப்ங்கும் போது எல்லா கவர்மெண்ட் சீட்ஸும் அதுலயே வந்து 170 ஓடயே நமக்கு என்ன ஆயிருச்சுன்னா க்ளோஸ் ஆயிருச்சு எந்த சீட்ஸுமே இல்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும் தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட்ஸ் மட்டும் தான் கிடைச்சிச்சு சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் சோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்க எந்த
ரேஞ்ச் எந்த ரவுண்ட்ல வருவீங்கிற ஐடியா இப்ப வந்து கிடைச்சிருக்கும். நீங்க 200 to 170 இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து 169 இருந்து 150 வரும். ஸோ மீதி வந்து இந்த தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் நடக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நீட் ரிசல்ட் வந்து June 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் ரிசல்ட் வந்த உடனே ஒரு 1 week அல்லது 2 weeks என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா MBBS BDS ஓட கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுவாங்க. அப்படி நம்மளுக்கு தொடங்கிருச்சு ஃபர்ஸ்டே அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் வந்து கண்டிப்பா இந்த 23-24 வருடத்துக்கு கட் ஆஃப் கண்டிப்பா குறையும். நிறைய ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா குறைவாங்க. இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வந்து கிடைக்க பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் படியுமே நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா MBBS BDS கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.